ravishines.com நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நிறைய இடங்களில் வந்துட்டு பேப்பரில் படிக்கிறோம், சில விஷயங்கள் வெளியவே வராமல் மூடி மறைக்கிறாங்க. என்ன அப்படின்னா தற்கொலை. தற்கொலை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பொதுவாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படை உண்மை என்ன அப்படின்னா, எந்த ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு போதுமான அளவுக்கு ஓய்வு தூக்கம் எடுத்துக்கலையோ, நாள்பட்ட நாட்களுக்கு அப்புறமா அவனுடைய ஆள் மனதிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆர்டர் தான் நிரந்தரமான தூக்கம் வேணும் அப்படின்றது. அதுக்கு தேர்ந்தெடுக்கிற முடிவு தான் இந்த மரணம் அப்படின்றது. நிறைய பேர் இப்போ வந்து படிக்கிற குழந்தைங்க ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க நல்ல மார்க் வரணும், அப்பா அம்மா எல்லாம் அவங்க மேலே அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பை அவங்க மேலே திணிக்கிறதுனால அவங்க போதுமான அளவு ஓய்வு எடுத்துக்காமல், உடலுக்கு தூக்கத்துக்கு இடம் கொடுக்காமல் அதை நோக்கியே பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி சிந்திக்கிறது, அதுக்காக உழைக்கிறது, இப்படியே போகும்போது போதுமான ஓய்வு கிடைக்கல. அப்போ அதுக்கான ரிசல்ட் வரும்போது, இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ரிசல்ட் இல்லாத போது, அந்த இடத்த அவங்க ரீச் பண்ண முடியாத போது, இனி அவ்வளோதான், இதுக்கு மேலே ஓட்டத்தை நிறுத்திடலாம், இனி ரெஸ்ட் வேணும், ஓய்வு வேணும், நிரந்தர ஓய்வு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இது மாணவர்கள் மட்டும் கிடையாது, ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, இல்லை ஒரு வயசானவங்க சமீபத்தில் வந்து அவல் விகடனில் வந்து தற்கொலை பற்றின என்னுடைய ஆர்டிக்கல் வந்திருந்தது. அதை பார்த்துட்டு ஒரு வயசான அம்மா வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய பெண் வந்து ஒரு புற்றுநோயால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இறந்துருக்காங்க. அந்த பொண்ணுடைய பிரிவை என்னால் தாங்க முடியல, நான் தினமும் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், ஏதோ ஒரு விதமாக என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொன்னாங்க. ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான விஷயத்தை நம்ம அனுபவிக்கும் போது, என்னடா இந்த சந்தோஷம், என்னால் தாங்கவே முடியல, இது எப்போ தீரும், இதை விட்டு நான் எப்போ வெளியே வருவேன் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோமா? ஆனால் ஒரு கஷ்டம் ஒரு துன்பம்னு வரும்போது, என்னால் தாங்கிக்கவே முடியல, இது உடனே தீந்துடணும், இதுலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி ஒரு அறியாமை பாருங்க. சந்தோஷத்தை எப்படி அனுபவித்து கடந்து வந்தோமோ, துன்பத்தையும் கொஞ்சம் அனுபவித்து அது கடந்து போகிறதுக்கு நம்ம நேரத்தையும் இடத்தையும் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க, என்னால் தாங்கவே முடியலன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்படி நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் தாங்க முடியல? திரும்ப 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 அதையே நம்ம எண்ணிக்கிட்டே சிந்தனையில் அதே ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளால் அதை தாங்க முடியாத அளவுக்கு ஒரு துன்பமாக ஒரு மாயையாக நம்மளை சுற்றி வந்து உருவாக்கி வச்சுருக்கோம். இப்போ பாட்டு கேட்குறாங்க, டிவி பார்க்குறாங்க, நண்பர்களோட பேசுகிறாங்க, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, சிந்தனைக்கு இடம் கொடுக்காம அந்த நேரத்தை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் கொண்டு போய் நம்ம கவனத்தை செலுத்துறது. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். யாராவது ரொம்ப மன உளைச்சலாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து எப்போவுமே தனியாக இருக்கணும், தனிமையை தேடி போய் உட்காந்துப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க சிந்தனை யாரும் தடுக்க மாட்டாங்க, அவங்க ஒரு பிரச்சனை பற்றி அதிகமாக அதையே நினச்சிட்டு இருக்கலாம், அதுக்குள்ளேயே உழன்றுட்டு இருக்கலாம். ஸோ உங்களை சுற்றி யாராவது இந்த மாதிரி தனிமையில் போய் உட்காடுறாங்க, ரொம்ப சோர்வாக இருக்காங்க, அவங்க கவலையாக இருக்காங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத நம்ம போய் பேசி கேட்கலாம். இல்லை வேறு வழியே இல்லை, நான் என் பிரச்சனையை யாருக்குமே சொல்லணும்னு நினைக்கல, என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு விஷயம் பண்ணுங்கள், தனியாக ஒரு இடம் தேடி கண்களை மூடி படுத்துட்டு நினச்சி பாருங்கள். நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி இறந்துட்டீங்க, மாலை போட்டு படுக்க வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சி பாருங்கள். உங்கள் பணத்தை நீங்கள் பாருங்கள். முதல்ல இந்த செய்தி கிடச்சோன்னே என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு தெரியாது, ஒரு 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 போலீஸ் ஆஃபீஸர் அவர் இந்த தற்கொலை வீடியோ பார்த்துட்டு என்ன கலைபேசியில் வந்து சொல்கிறாரு, அம்மா முதல்ல இந்த மாதிரி தற்கொலை பண்ண பெண்களுக்கு மெடிக்கல்லேருந்து என்ன டெஸ்ட் எடுப்பாங்கன்னா, அவங்களுடைய பிறப்பு உறுப்பில் வந்து முதல்ல அங்கேயே எவிடன்ஸை யாரும் அழிச்சிடக்கூடாதுன்றதுக்காக வந்துட்டு அங்கேருந்து சாம்பிள் தான் முதல்ல கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நினச்சி பாருங்கள், இந்த உடலை விட்டுட்டா உயிரோடு இருக்கும்போது மானம் அவமானம் எல்லாம் பார்க்குறோம், ஆனால் தற்கொலை நடந்த பெண்களுக்கு முதல்ல நடக்கிற விஷயம் இது தான். அந்த உள்ள மேலே ஏதோ ஒன்று இறக்கிறதுக்குள்ளே, அந்த பாடி அங்கேருந்து வர்றதுக்குள்ளே பிறப்புறுப்பில் கை வச்சு அவங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கான்னு அந்த ஆன் த ஸ்பாட்டில் டெஸ்ட் பண்ணுறாங்களாம். இதெல்லாம் கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை, என்ன நடக்குது? அப்புறம் எடுத்துகிட்டு போகிறாங்க, அறுக்கிறாங்க, கூறு போடுறாங்க. இல்லை, இந்த இன்னொரு முக்கியமான விஷயம், அது அவங்க சுற்றி தரது உங்களுடைய பாடி தானே தெரியாதுங்க. அதை வச்சு ஏதாவது படிக்கணும்னாலோ இல்லை டெஸ்ட் பண்ணணும்னாலோ உங்கள் பாடியை வச்சுட்டு வேறு ஏதோ பழைய போனத்தை சுற்றி கொடுத்துறாங்க. அதை உங்கள் அப்பா அம்மா நீங்கள் நினச்சி தூக்கிட்டு வந்து வச்சு எரிக்கலாம். கற்பனை பண்ணி பாருங்கள் உங்கள் மரணத்தை, அந்த வலியை முதல்ல நீங்கள் அனுபவிங்க.
அதுக்கப்புறம் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க அந்த தண்டனையை கொடுக்கலாம். நிச்சயமா வாழ்க்கையில வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கால நேரம் எடுத்துதான் நார்மல் ஆகும். எத்தனையோ பிரச்சனைகள் கடந்து வந்திருப்போம். இப்போ வந்திருக்கிறது கொஞ்சம் அதை எல்லாத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். வேடிக்கை பாருங்க, நிச்சயமாக அது ஒரு நாள் கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நினச்சி பார்ப்போம், சி இந்த விஷயத்துக்காக போய் நம்ம அப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னு நினச்சோமே அப்படின்னு முட்டாள்தனமாக தோணும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. நிச்சயமாக இந்த தகவல் யாருக்காவது உபயோகப்படலாம். கட்டாயம் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் இதை தேவைப்படுபவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துவீங்கன்னு. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு Facebook, Twitter, WhatsApp இவற்றின் மூலம் ஷேர் செய்யவும். நீங்கள் எப்பொழுதும் எங்களுடன் இணைந்திருக்க ravishines.com ஐ சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.